நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சென்னை பல்கலை இந்நிகழ்வுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்துடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு. லட்சுமி நாராயணன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்வுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்துடைய பேராளர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்களையும் பல்வேறு வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயா அவர்களையும் இந்த மாநாட்டு மன்னரை வெளியிட்டு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய வரலாறை சொன்னார்கள்.
ஐயா ஈஸ்வரன் அவர்கள் இருந்தபோது பல முறை பல போராட்டங்களில் இந்த அப்பாவும் அவர்களோடு இணைந்து போராடியதை நான் மறக்கவில்லை. ஆகவே நான் பல உரிமைகளை போராடி பெற்றது இந்த தமிழ்நாடு தொடக்கத்தில் ஆசிரியர் கூட்டம். ஆசிரியர்களுக்காக மட்டுமல்ல சமூக உங்களில் ஒருவன் என்ற பெருமை சட்டப்பேரவையின் தலைவர் என்ற மிகப்பெரிய பெருமையாக நான் தெரிவித்துள்ளேன். இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய வரலாறை சொன்னார்கள். ஐயா ஈஸ்வரன் அவர்கள் இருந்தபோது பல முறை பல போராட்டங்களில் இந்த அப்பாவும் அவர்களோடு இணைந்து போராடியதை நான் மறக்கவில்லை. ஆகவே நான் பல உரிமைகளை போராடி பெற்றது இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி. ஆசிரியர்களுக்காக மட்டுமல்ல சமூக எல்லாமாய் விளங்கும் உன்னை வணங்குகிறேன். ஆங்காங்கே சிதறி கிடந்த இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இந்நாள் வரை தோன்றவில்லை என்பதே உண்மை. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும் என்று தனக்கென ஒரு பண்பாட்டை அகம்புறம் என பகுத்து அறம் சார்ந்த நெறிமுறை பொதுமலையால் திருக்குறளை அனைத்து தரப்பு மக்களும் உணர்வதற்காக அரசு திருக்குறள் புத்தகங்களை வீடுதோறும் வழங்க வேண்டும். 1330 குறட்பாக்களை மனம் செய்து கூறும் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி தமிழ் வளர்ச்சித்துறை எனினும் இந்த களத்தை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி உருவாக்கி பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த களத்தில் நம்முடைய சிறப்பு வாய் தமிழாசிரியர் மாநாட்டை தொடர்ந்து நடத்தி வருகிறது. தற்போது 13வது உலகவர்களும் சட்டப்பேரவை தலைவர்களும் சட்டப்பேரவை தலைவர்களும் இந்த மாநாட்டில் ஏதாவது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த மாநாடு முழுக்க முழுக்க கோரிக்கை இல்லாத மாநாடு. ஆகவே கோரிக்கைகளை பற்றி நாங்கள் வைக்க வேறு ஒரு மாநாடு நடத்தி தமிழ்நாடுடைய தலைமை அவர்களை முதன்மை தலைவர்களை இந்த மாநாடு நடத்தக்கூடிய பிரபலங்களாக மாநாட்டிற்கு அமைச்சர்களும் சட்டப்பேரவை தலைவர்களும் தேதி வாங்கி கொடுத்து மிக விரைவில் ஒரு பெரிய நேரு கலைவாண அரங்கத்திலேயோ ஏற்பாடு செய்து தருமாறு இந்த மாநாட்டு வாயிலாக கேட்டுக்கொண்டு மாநாட்டின் அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற நல்ல அரிய கருத்துக்களை கூற இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர், நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய மாணவர்கள் முதல்வர் அவர்களுடைய மனசாட்சியாக இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய அறிவியாக உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசாமல் உள்ளதை உள்ளபடி செய்த அன்பிற்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்களே, அருமையான நிகழ்ச்சியை சிறந்த முறை அச்சு போல் புரிகின்ற அமர்ந்து இருக்கின்ற அவரை அருள்வதற்கு நிகழ்ச்சிக்கு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உலக தமிழ் பேரவையுடைய தமிழ் ஆசிரியர் பேரவையுடைய தலைவர்